சத்குருவே சரணம். நீ இப்போ வரைக்கும் நடக்குமா நடக்காதான்னு தவிச்சுக்கிட்டு இருந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும் சாமி. பல நாளாக வச்ச என்னோட வேண்டுதல் தாமதமாய் தாமதமாய் இப்போ இந்த நாள் வரைக்கும் வந்துருச்சு சத்குருப்பா. இதே மாதிரி இழுத்துக்கிட்டே போய்கிட்டே இருந்தா என்னோட நிலைமை என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்கள். உங்களோட காலடியில் விழுந்து வேண்டினேனே சத்குருப்பா. இப்போ வரைக்கும் எதுவுமே நடக்கலைன்னு நீ புலம்புறது எனக்கு கேட்குது சாமி. ஆனால் நான் உனக்கு அடிக்கடி சொல்கிற வார்த்தை ரெண்டே ரெண்டு வார்த்தை தான், நம்பிக்கை பொறுமை. எதுக்கும் கலங்காத பொறுமை அப்படிங்கிறது அடிமையாக இருக்கிறதும் இல்லை அமைதியாக இருக்கிறதும் இல்லை சாமி. விருப்பத்திற்கு மாறான விஷயம் நடக்கும்போது அதை சகிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் பொறுமை. என்ன நடந்தாலும் நான் பொறுமையாக இருந்து அப்பா கிட்ட சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு உன்னோட வேலையை பாரு சாமி. எதுக்காகவும் அடுத்தவங்கள சார்ந்து இருக்காத. எப்போ பிரச்சனை வந்தாலும் உன்னோட மனசு சொல்கிறத மட்டும் கேளு. உன்னோட அறிவு எப்படி வேணாலும் யோசிக்கும் சாமி, ஆனால் உன்னோட மனசு உண்மையை மட்டும்தான் நேசிக்கும். உன்னோட கஷ்டத்தை எங்கிட்ட கொடுத்துட்டு நிம்மதியே இரு சாமி. உன்னோட துன்பத்தில் இல்லாத எந்த ஒரு உறவும் உன்னோட இன்பத்திலும் தேவையே இல்லை. ஏன் சாமி? நம்பி அவங்க உன்னை கைவிட்ட நேரத்தில் கூட உன் கூட உனக்கு துணையாக நின்றவங்கள உயிர் இருக்கும் வரைக்கும் மறந்துடாத சாமி. ஏன்னா அவங்க தான் உண்மையான உறவு. தவறுகளை மறந்துடலாம் சாமி, ஏன்னா அது தெரியாமல் செய்கிறது. துரோகத்தை மன்னிக்கவே கூடாது, ஏன்னா அது திட்டமிட்டு செய்கிறது. சரிதானே சாமி? இன்னைக்கு இல்லைன்னா நாளை, நாளைக்கு இல்லைன்னா நாளானைக்கு கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கை மாறும் சாமி. என் மேல நம்பிக்கை வை. உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். எதுக்கும் கவலைப்படாத, நீ சந்தோஷமாக இருப்ப சாமி. நம்மளோட வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்படுறோமே சத்குருப்பா, இந்த வாழ்க்கை மாறுமானு நினைக்காத சாமி. இவ்வளவு கஷ்டம் எதுக்கு தெரியுமா? உன்னோட வாழ்க்கை நல்லதுக்காக தான், நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கஷ்டத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் சாமி. இதை நீ எப்பவும் மறந்துடாத. நீ பட்ட கஷ்டம் எல்லாமே போதும் சாமி. இனிமேல் உனக்கு கஷ்டமே வேண்டாம். உன்னோட நீண்ட நாள் ஆசை ஒன்று நிச்சயமாக நிறைவேற போகுது சாமி. இனிமேல் உன்னோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். என்னை வணங்கும் நீ நல்லவரோ கெட்டவரோ உன்னோட முழு பொறுப்பும் எங்கிட்ட இருக்குது சாமி. அதனால் எதுக்கும் கவலைப்படாத. மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இனி வரும் நாட்களாக இருக்கும் சாமி. எதுக்கும் கவலைப்படாமல் இரு. என்னோட அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக சாமி நீ இந்த மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க சொல்லு. நான் ஒருத்தங்க வாழ்க்கைக்குள்ளே போனால் ஆரம்பத்தில் அவங்களுடைய வாழ்க்கை கடினமாக தான் சாமி இருக்கும். ஆனால் போக போக மகிழ்ச்சி அவங்களோட வாழ்க்கையில் முழுவதுமாக இருக்கும். எதுக்கும் கவலைப்படாத, நிச்சயமாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.